ஸ்ரீமத் ராமாயணத்துல சஞ்சீவினி கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராமலக்ஷ்மணர்கள் பெருமாள் அவதாரம் பண்ணும்போது மூர்ச்சையாகி கீழ் விழுந்து கிடந்தார்கள். அப்போ ஆஞ்சநேயர் போய் அங்கேருந்து மலையை கொண்டு வந்தார். சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்றார். அதில் ஒரு ஓஷதி ஒன்று இருக்கு, சஞ்சீவகரணி, விசல்யகரணி, சந்தானகரணின்னு ஒன்று இருக்கு. இதுல சஞ்சீவகரணி அப்படிங்கறதுதான் உயிர் கொடுக்கும். அப்புறம் விசல்யகரணி அப்படிங்கிறது உடம்புல இருந்த புண்ணெல்லாம் போக்கிடும். சந்தானகரணி அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல எலும்பு முறிவு இது அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மொத்தத்தையும் சேர்த்து வச்சிடும். சேர்த்து வச்சு எல்லாம் பழையபடி ஆக்கிடும். பழையபடி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும், ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியோடு கூட. இதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல அடிபட்டு எங்கே முறி கை கால் முறிஞ்சிருக்கோ அதெல்லாம் சேர்த்துடும். இப்படி மூணு இருக்கு. இந்த மூணு ஓஷதியை கொண்டு வர சொன்னார் ஆஞ்சநேயர் போய் நீ போய் கொண்டு வாங்க. சொன்னவர் சுஷேனன்னு ஒருத்தர், அவர் வைத்தியம், வானரங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறவர். அந்த ஒரு ஊர்ல வந்தால் வைத்தியன்ற பரவாயில்லையோ, அவர் ரொம்ப விசேஷமானவர், தேவதா அம்சம் உடையவர், அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாக வந்தவர். அஸ்வினி தேவர்கள்லாம் வந்து தேவர்களில் வைத்தியர்கள், அஸ்வின உவை தேவா நாகம் பிழஜோவு அப்படின்னு வரும். அப்படிப்பட்டவர் ஆனப்பட்டினால இவருக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தது. ஆனால் போய் கொண்டு வரத்துக்காக ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னார். ஆஞ்சநேயர் நேரம் போய் அந்த இதை கொண்டு வர முடியல, அந்த ஓஷதியை கொண்டு வர தெரியல அவருக்கு. ஏன்னு கேட்டால் அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த மலையே போய் எடுத்துன்னு வந்துட்டார். அதனுடைய அந்த சஞ்சீவினி கொஞ்சம் மலையில் அதனால் அதுக்கு போய் அந்த சஞ்சீவி ஓஷதியினுடைய காத்துப்பட்டு தான், காத்துப்பட்ட உடனே இவர்களுக்கெல்லாம் வந்து உடனே வந்து உயிர் வந்துடுத்து, மூர்ச்சையில் இருந்தவரில் உயிர் பெயரிச்சு எழுந்துட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி தயா நீ அந்த மாதிரி இருக்கணும், எனக்கு மூர்ச்சையே சேர்ந்து எனக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், அஜானத்திலேயே இருந்துட்டுருக்கிறேன் நான், பகவத் ஞானங்கிறதே வர முடியாத அளவு மூர்ச்சையாய் விழுந்திருக்கிற நானுக்கு பகவத் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கறதுக்கு உன்னால் தான் முடியும். இல்லாட்டா பெருமாளுக்கு பிரம்மாஸ்திரம் மாதிரி எனக்கு பாப்பங்கள், பெருமாள் மூர்ச்சையாக விழுந்தா மாதிரி நான் வந்து சம்சாரத்தில் ஞான பிரசக்தியே இல்லாமல் ஞானங்கிறது வரவே முடியாமல் மூர்ச்சையாக இருக்கேன். அப்போ நீ வந்து இந்த சஞ்சீவினி மலையை கொடுத்த மாதிரி தயாதான். அஞ்சனகிரிநாத அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம். அதாவது எங்கே கேட்டான்னா, ராமலக்ஷ்மணர்கள்லாம் மூர்ச்சையாக விழுந்தபோது அப்போ அவர்களுக்கு உயிர் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு தெரியும். அவர் தானே அந்த சஞ்சீவி மலையை சஞ்சீவி இதை கொண்டு வந்தவர். ஆஞ்சநேயர் எங்கே வந்தார் அப்படின்னா அவர் அஞ்சனாவனுடைய புத்திரர். அப்போது அவருக்கு அந்த பெருமை இருக்குன்னா அந்த அஞ்சனா இருக்காள், அவள் தபஸ் பண்ண இடம் தான் இது அஞ்சனகிரி அப்படின்னு பெயர். இப்போ அஞ்சனகிரியில் அஞ்சனாங்கிறவள் தபஸ் பண்ணா அப்போ என்ன பண்ணுங்க, அஞ்சனகிரின்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையில் தபஸ் பண்ணவள் ஒருத்தி அஞ்சனான்னு ஒருத்தி, அவருடைய புள்ள ஒருத்தர் ஆஞ்சநேயர், அவர் ஒரு ஓஷதியை கொண்டு வந்தார், அது இவ்வாளுக்கு மூர்ச்சனை நீக்கிது அப்படின்னா அந்த அஞ்சனகிரி நாத்தனுக்கு எவ்வளோ பவர் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவருடைய கட்டாட்சம் தான் அந்த மலைக்கு இருக்கு. அந்த மலையில தபஸ் பண்ணி தான் அவள் அந்த அனுகிரகத்தினால் தான் அவர் அந்த வந்து ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தார். அதனால எம்பெருமானுடைய அனுகிரகம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அதனால அந்த மாதிரி பார்த்தா அஞ்சனகிரியில இருக்கக்கூடிய ஒருத்தினுடைய பிள்ளைக்கு இத்தனை பிரபாவம் இருந்தா அந்த அஞ்சனகிரியினுடைய நாத்தனுக்கு எவ்வளோ பிரபாவம் இருக்கும். அதனால நீ தான் இதை செய்ய முடியும் அப்படி.